ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம மிக முக்கியமான ஒரு வைஷ்ணவ திருத்தலத்துக்கு போகிறோங்க. ஆமாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போகிறோம். அவ்வளவு அவ்வளவு சிறப்பம்சங்கள் அந்த கோயிலில் நிறைஞ்சிருக்கு. அது முழுமையாக இந்த வீடியோவில் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலோட அழகை நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க அந்த கோயிலுக்கு போகலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில் உலக புகழ்பெற்ற கோயிலுங்க. இந்த கோயில் ரொம்ப முக்கியமான வைஷ்ணவ திருத்தலம். பெரியாழ்வார் ஆண்டாள்னு ரெண்டு ஆழ்வார்கள் இங்கே அவதரிச்சிருக்காங்க. அவங்க மூலியமாக திருப்பல்லாண்டு, திருப்பாவை போன்ற முக்கியமான பாசுரங்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கு. இந்த கோயிலில் அவ்வளவு சிறப்பம்சங்கள் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லணும். வரலாற்று ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாக, புராண ரீதியானு இந்த கோயிலில் இல்லாத அம்சங்களே இல்லை. இந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்களும் இந்த காணொளியில் நிறைஞ்சிருக்க போது இன்னும் பல தெரியாத விஷயங்கள் இந்த காணொளி மூலமா நீங்கள் தெரிஞ்சிக்க போகிறீங்க. இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள், நிறைய பேருக்கு பகிரவும் செய்யுங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அழகான ஊருங்க. மதுரையிலேருந்து 80 கிலோமீட்டர், விருதுநகர்லேருந்து 45 கிலோமீட்டர், சிவகாசியிலேருந்து 21 கிலோமீட்டரில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. இந்த ஊரோடைய வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, வில்லி கண்டன்ற ரெண்டு சகோதரர்கள் காட்டுக்கு வேட்டைக்கு போகிறாங்க. அந்த சமயத்தில் கண்டனை ஒரு மிருகம் அடித்து கொன்னுடுது. இந்த தகவல் வில்லிக்கு தெரியாததுனால தன் சகோதரனை தேடி அலையிறான். அன்றிரவு கவலையோடு அந்த வனத்தில் உறங்கும் பொழுது பெருமாள் அவன் கனவில் வந்து தோன்றி இந்த மாதிரியான செய்தியை சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கவலைப்படாமல் இந்த ஒரு சேத்திரத்தை உருவாக்க சொல்கிறாரு. அப்படி வில்லினால் உருவான ஊர் தான் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூருங்க. இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னாலே நமக்கு ஆண்டாள் தான் ஞாபகம் வரும். ஆனால் இந்த ஆண்டாள் கோயிலுக்கு முன்னாடி இருந்து இருக்கிற கோயில் வடபத்ரசாயி பெருமாள் கோயிலுங்க. இந்த கோயில் 8ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குன்ற நம்பிக்கை இருக்குங்க. இங்கே 10ஆம் நூற்றாண்டுலேருந்து கல்வெட்டு குறிப்புகள் நமக்கு கிடைக்கப்பெறுது. சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர பேரரசு நாயக்கர்கள்னு பல மன்னர்கள் இந்த கோயிலில் திருப்பணிகள் பண்ணியிருக்காங்க. இங்கே விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்களுடைய கட்டமைப்பு இப்போ இருக்கிற கோயிலுடைய அழகை அதிகமாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் நிறைய சிறப்பம்சங்கள் நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம். இப்போது இந்த கோயிலுக்குள்ளே நம்ம போகலாங்க. இந்த கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு சன்னதியும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த கோயிலுக்கு நம்ம வந்த உடனே நம்ம கண்ணுக்கு காட்சி தர ஒரு பிரம்மாண்டம் இந்த கோயிலுடைய ராஜ கோபுரம்ங்க. இந்த கோபுரம் புகழ்பெற்ற கோபுரம்ங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டோடைய சின்னத்தில் இந்த கோபுரம் தான் இடம்பெற்றிருக்கு. 194 அடி உயரம்ங்க. அவ்வளோ செங்குத்தாக, அவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த கோபுரம் காட்சி தருது. இந்த கோபுரத்தை பெரியாழ்வார் கட்டினார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க. அவர் பாண்டிய நாட்டில் போட்டியில் வென்று அதிலிருந்து வந்த பரிசு பொற்காசுகளை கொண்டு இந்த கோபுரத்தை கட்டியிருக்கார் அப்படின்ற நம்பிக்கை இருக்குங்க. அதன் பின் பாரதி ராயர்ன்ற விஜயநகர பேரரசு மன்னர் இந்த கோபுரத்தை கட்டியிருக்காருங்க. இந்த கோபுரம் தான் இந்த கோயிலுடைய ஒரு முக்கியத்துவம், அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ புகழ்பெற்ற கோபுரம் இந்த பிரம்மாண்டமான ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம்ங்க. ஆனால் இந்த கோபுரம் வடபத்ரசாயி கோயிலுக்கு, அவருக்கு நேராக இருக்க விமானத்துக்கு, அவருக்கு வாசலில் இருக்கிற கோபுரமாக தான் இந்த கோபுரம் விளங்குதுன்னு சொல்லணும். ஆனால் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் கோபுரம்ன்ற பேர் தாங்க இந்த கோபுரத்துக்கு கிடைச்சிருக்கு. இந்த பிரம்மாண்டமான கோபுரத்துக்குள்ளே நுழைஞ்சி நம்ம இந்த கோயிலுக்குள்ளே போகிறோங்க. இந்த கோபுரத்தை கடந்தவுடனே நமக்கு இடது பக்கத்தில் கூரத்தாழ்வார் சன்னதி இருக்குங்க. கூரத்தாழ்வாரை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் உள்ளே போனோன்னா நமக்கு வலது பக்கத்தில் பெரியாழ்வார் சன்னதி இருக்குங்க. இங்கே இவருக்கு தனியாக கொடிமரம் இருக்குங்க. பெரியாழ்வார் இந்த ஒரு ஸ்தலத்தில் அவதரித்தவருங்க. இவருக்கு விஷ்ணு சித்தர்னு பேருங்க. இவருக்கு பெரியாழ்வார்னு பேர் சூட்டியதே பெருமாள் தான். ஒரு சமயம் மதுரையில் ஒரு வாத போட்டிக்கு போய் அதில் வெற்றி பெற்று மதுரையில் இருக்கிற பாண்டிய மன்னரோடைய அந்த பட்டத்து யானையில் ஊர்வலமாக வராருங்க. அந்த சமயத்தில் பெருமாள் கருட வாகனத்தில் பெரியாழ்வாருக்கு காட்சி தராரு.
அப்போது அவர் மட்டும் இல்லாமல் மக்களும் பெருமாளை தரிசனம் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் பெரியாழ்வாருக்கு ஒரு பயம் வருது, இப்படி இவ்வளோ மக்கள் கண்ணு பற்ற போகுது பெருமாள் மேலே அப்படின்னு சொல்லி திருப்பல்லாண்டு பாடுறாருங்க. இந்த ஒரு சிறப்பான ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடைபெறுது. இந்த ஒரு பக்தியை மிச்சிய பெருமாள், நீங்கள் தான் ஆழ்வாருக்கெல்லாம் பெரியவர் பெரியாழ்வார் அப்படின்னு அந்த பட்டத்தை அங்கே பெருமாள் அவருக்கு தராருங்க. அவர் சன்னதிக்கு, பெரியாழ்வார் சன்னதிக்கு நேராக ஒரு 4 கால் மண்டபம் இருக்குது. அதுக்கப்புறமா ராமானுஜர் சன்னதி இருக்குங்க. ராமானுஜருக்கும் இந்த கோயிலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. ஆண்டால் அவங்களுடைய பாசுரத்தில் இங்கே இருக்கிற காட்டழகர் கோயிலில் இருக்கிற பெருமாளுக்கு 100 படி அக்கார வடிசல் செஞ்சு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அந்த ஆசையை ராமானுஜர் வந்து நிறைவேற்றியிருக்காருங்க. வந்து நிறைவேற்றிட்டு இந்த கோயிலில் வந்து ஆண்டாள் கிட்ட சொல்கிறாரு. அப்போது ஆண்டாளே வந்து தோன்றி தங்கையோட ஆசையை அண்ணன் தானே நிறைவேற்றணும், இதில் என்ன அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நிகழ்வும் இந்த கோயிலில் நடைபெற்றிருக்குங்க. ராமானுஜருக்கு பக்கத்திலேயே நம்மாழ்வார் சன்னதி இருக்குங்க. கொடிமரம், பலிபீடம், அடுத்து வர மண்டபம்னு கடந்து நம்ம உள்ளே போகிறோங்க. உள்ளே போன உடனே நமக்கு வலது பக்கத்தில் தசாவதாரம் மற்றும் ஆழ்வார்களுடைய சன்னதி இங்கே இருக்குங்க. அதன் பிறகு நேராக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் சன்னதி, சுதை சிற்பமாக லக்ஷ்மி நரசிம்மராக இங்கே இருக்காரு. வர்ணம் பூசி இருக்காங்க இவருக்கு. இவரை தரிசனம் பண்ணிட்டு இவருக்கு இடது பக்கத்தில் போய் திரும்பி நம்ம மேலே ஏறி போனோன்னா இந்த கோயிலுடைய மூலவர் வடபத்ரசாயி பெருமாளை தரிசனம் பண்ணலாங்க. பிரம்மாண்டமான பெருமாள் சயன கோலத்தில் இருக்காரு. இவரும் சுதை சிற்பமாக இருக்காரு. இவருக்கும் வர்ணம் பூசப்பட்டிருக்குங்க. பெருமாளுடைய 10 சயனக்கோலத்தில் இந்த வடபத்ர சயனமும் ஒன்றுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலமர இலையில் பெருமாள் இங்கே சயனம் பண்ணிட்டுருக்காருங்க. இதுதான் இந்த பெருமாளுடைய சிறப்பம்சம். இங்கே வாரகமூர்த்தி சன்னதி, சேனை முதலியார் சன்னதி, அது மட்டும் இல்லாமல் கருடாழ்வார் இருக்கிற இந்த மண்டபத்தில் அற்புதமான மர வேலைப்பாடுகள் இருக்குங்க. இந்த கோயிலில் இந்த வேலைப்பாடுகள் திருமலை நாயக்கர் காலத்தை சார்ந்தவை அப்படின்னு சொல்லப்படுத்து அந்த காலகட்டத்தில் இந்த கோவில் ரொம்ப முக்கியமான கோயிலாக கருதப்பட்டுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வழியாக போய் நம்ம விமான தரிசனம் பண்ணலாங்க. இன்னும் அங்கே இருக்கிற துவாரம் வழியாக பெருமாளுடைய முடியும் அடியும் பார்க்கலாம். ஆனால் இந்த சேவை வருஷத்தில் ஒரு நாளான இந்த பிரியாவிடை உற்சவம் அன்னைக்கு மட்டும்தான் இது வந்து எல்லாருக்கும் வந்து தரிசனத்துக்காக அலோவ் பண்ணுவாங்களாம். மற்ற நாளில் இந்த இடம் மூடியே தான் இருக்கும். வடபத்ரசாயியை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கீழே பிரகாரத்தை வலம் வரோங்க. இந்த பிரகார மண்டபத்தில் இருக்க தூண்கள் அவ்வளவு அழகாக நேர்த்தியாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே கல்வெட்டு குறிப்புகளை பார்க்கலாம். விமானம் அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த விமானத்தில் இருக்கிற சுதை சிற்பங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆண்டால சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த மாலையை அணிவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பெருமாளுக்கு அனுப்புவாங்க. அந்த வழக்கம் இன்றளவும் நடைபெறுதுங்க. இங்கே வடபத்ரசாயிக்கு தினமும் ஆண்டால் அணிவித்த மாலை தாங்க அணிவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சித்ரா பௌர்ணமி அப்போ கள்ளழகருக்கு ஆண்டாளுடைய மாலை அனுப்பப்படுதுங்க. திருப்பதியில் உற்சவத்தப்போ ஆண்டாளுடைய மாலை அனுப்பப்படுது. ஆண்டாள் கல்யாணத்துக்கு திருப்பதியிலேருந்து புடவை வருதுங்க. இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சம் ஆண்டாள் கோயிலில் இருக்குங்க. இந்த பிரகாரத்தை வலம் வந்துட்டு நம்ம அடுத்த சன்னதிக்கு போகிறோங்க. இங்கே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மீட் பண்ணுவோங்க. சென்னையிலேருந்து வரீங்க, நம்ம சேனல் எப்படி இருக்கு? சரிம்மா சரிம்மா, நன்றிம்மா. ஓகே ஓகே.
வடபத்ர சாயி சன்னதிக்கு இடது பக்கத்தில் சக்கரத்தாழ்வார் சன்னதி இருக்குங்க. இங்கே நிறைய படங்கள் வரையப்பட்டிருக்கு. இந்த ஒரு படம் ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார் படுத்துட்ருக்க இந்த படம் ஆடி மாதம் 7வது நாள் உற்சவத்தில் இது நடைபெறுதுங்க. இந்த ஒரு கோலத்தை நீங்கள் அன்னைக்கு தரிசனம் பண்ணலாம். சக்கரத்தாழ்வாரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறவங்க, சக்கரத்தாழ்வாருக்கு இடது பக்கத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியமான இடம், ஆண்டாள் அவதரித்த இடம்னு சொல்லலாம், அந்த துளசி மாடம் இந்த நந்தவனத்தில் தாங்க இருக்குது. இங்கே அவங்களுக்கு சின்னதாக ஒரு சன்னதியும் இருக்குது. இந்த இடத்துலேருந்து தான் ஆண்டாள் பெரியாழ்வாருக்கு கிடைச்சாங்க. ஆண்டாள் பூமாதேவியோடைய அவதாரமாக கருதப்படுறாங்கங்க. எப்படி சீதை மண்ணிலிருந்து கிடைச்சாங்களோ ஜனக மன்னருக்கு, அதே மாதிரி இங்கே பெரியாழ்வாருக்கு இந்த துளசி மாடத்துக்கிட்ட இருந்து ஆண்டாள் கிடைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான இடமா இந்த இடம் கருதப்படுதுங்க. அடுத்து நம்ம ஆண்டாள் சன்னதிக்கு போறோங்க. அந்த நந்தவனத்துக்கு இடது பக்கத்தில் இருக்கு ஒரு பெரிய கோயில் மாதிரியே, ஒரு தனி கோயில் மாதிரியே இந்த அமைப்பு இருக்கு. அவ்வளோ பிரம்மாண்டமாக ஆண்டாள் சன்னதி இருந்ததுங்க. முதல்ல வெளியில் ஒரு கடை வீதி மாதிரியே அமைப்பு, இங்கே மண்டபம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தூண்கள், ரெண்டு புறமும் கடைகள் இருந்தது. அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய மண்டபம், அங்கே யாழி தூண்கள், மேலே கூரையில் ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டிருந்தது. அதன் பின் நம்ம உள்ளே போனோன்னா கொடிமரம் பலிபீடம் இருக்கிற அந்த மண்டபம், அங்கேயும் பிரம்மாண்டமான சிற்பங்களை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மேலே கொஞ்சம் ஏறி போய் ஆண்டாள் சன்னதிக்கு போகிற மாதிரி இருக்கோங்க. அங்கே துவார பாலகர்களை கடந்து உள்ளே போனீங்கன்னா ஆண்டாள், ரங்கமன்னர், கருடாழ்வார் மூன்று பேரும் நமக்கு காட்சி தருவாங்க. ரொம்ப அற்புதமான தரிசனமாக இருந்தது. இங்கே ரங்கமன்னர் மாப்பிள்ளை மாதிரி பேண்ட்டு ஷர்ட்டெல்லாம் போட்டிருப்பாருங்க. இதெல்லாம் இந்த கோயிலுடைய சிறப்பம்சம். இங்கே இந்த சன்னதிக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் கண்ணாடியாக உபயோகப்படுத்திய அந்த கிணறும் இங்கே இருக்குங்க. இதெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம இந்த பிரகாரத்தை சுற்றி வலம் வரோம். இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா திருப்பாவை விமானம். இந்த விமானம் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. தங்க தகடு இங்கே வெய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் திருப்பாவை அப்படியே வந்து இந்த விமானத்தில் சுதை சிற்பங்களாக செதுக்கப்பட்டு இருக்குங்க. இதனால் இந்த விமானம் ரொம்ப சிறப்பு வாய்ந்த விமானமாக கருதப்படுது. திருப்பாவை விமானம்னே இந்த விமானத்துக்கு பேருங்க. இந்த ஒரு பிரகாரத்தில் 108 திவ்ய தேச பெருமாள்களுடைய ஓவியங்கள் அவ்வளவு அழகாக வரையப்பட்டிருந்ததுங்க. அவ்வளவு அழகாக இருந்ததுன்னு சொல்லணும். நீங்களும் கண்டிப்பாக ஒவ்வொன்றா ரசிச்சுட்டு வாங்க. பார்த்துருப்பீங்க ஆண்டாள் திருக்கோவில், ரொம்ப அற்புதமான கோவிலுங்க. இந்த கோயில் பற்றியான அனைத்து விவரங்களும் இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது வந்து ஒரு உபயோகமான வீடியோவாக உங்களுக்கு இருந்திருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.